ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஆக்சுவலாக சண்டே மார்னிங், நம்ம நிறையா டெலிவரி இருக்குது, புறா டெலிவரி அப்படி ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ நல்லா ரெயின், ஸோ அந்த ரெயினை முடிச்சுட்டு நம்ம அப்படியே வள்ளியூருக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் எங்கள் வள்ளியூர் ஃபார்மோட என்ட்ரன்ஸ். இங்கே நிறையா செடிகள் ஸ்டார்டிங்கில் வச்சோம். இந்த மழை சீசனுங்கிறதுனால எல்லாமே நல்லா வந்திருக்கு. மிளகாலாம் அப்படியே இல்லை, சின்னதாக அதுவே விதை போட்டு அப்படியே வந்தது மிளகா. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய வாசனை தரக்கூடிய செடிகள்லாம் இருக்குது, ஓமம் அந்த மாதிரி இலைகள்லாம். அப்புறம் வாழைத்தோ, வாழை மரம் ஃபஸ்ட்டு வச்சோம், ஃபஸ்ட்டு இப்போ நல்லா அதோடய இது வந்திருக்கு. இதுதான் ஆக்சுவலாக நம்ம வள்ளியூர் ஃபார்மோட என்ட்ரன்ஸு. இப்போ இந்த பைக், இந்த ஆக்டிவா வந்து நம்ம நிறையா டைம் வந்து நாகர்கோவில்லேருந்து புறாவை எடுத்துகிட்டு வரதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் வாழைக்கன்று அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க மாமா. இது ஒரு மாதுளை செடி, நிறையா நல்லா மாதுளை காய்க்குது. இன்னும் நிறைய செடிகள்லாம் இங்கே போட்டுட்ருக்கோம். இன்னும் கொஞ்ச நாளில் இது நல்லா வளர்கிறத பற்றி பார்க்கலாம். இதுதான் நம்ம லாஃப்ட்டு. ஸோ எல்லா பேர்ட்ஸும் நம்மளை எதிர்பார்த்து எப்படா வருவோம் அப்படின்னு காத்துட்ருக்கான்னு நினைக்காதீங்க, ஏன்டா வந்தான்னு நினச்சிட்ருக்காங்க. இந்த ஃபேன்டேலோட ரியாக்ஷன்லேயே அவங்களுக்கு தெரியும், இவன் வந்தாலே ஒன்று வேக்சினேஷன் போட வருவான், இல்லை டீ வார்மிங் பண்ண வருவான், இல்லை கேஜை க்ளீன் பண்ணுறேன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி ஃபுட்டு கொடுக்காமல் கொஞ்சம் கஷ்டப்படுத்த வருவான் அப்படிங்கிறது தான் இவங்க லுக்லேயே தெரியுது. இது ஆக்சுவலாக நியூவாக அந்த அமெரிக்கன் ஃபேண்டஸி எடுத்த அல்மன் ஃபீமேலு. அப்புறம் இவரை கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணுவோம், இவர் நம்ம வந்திருக்கிறத பார்க்காம நிற்கிறாரு. இப்போ பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ ரியாக்ஷனை பார்ப்போம். ஸோ இவர் இப்போ தான் நம்ம நியூவாக வந்திருக்காரு நம்ம கேஜுக்கு. இதெல்லாம் நியூ ஃபேன் டைல்ஸ் வந்திருக்கு, 500 ரூபா பீஸ் ரேட்டுன்னு சொன்னோம், யாரும் வாங்கலை. லாஸ்ட்டாக இதெல்லாம் ஒரு ஐடியா இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. இது நம்ம நியூ குஞ்சு, நமக்கு வந்து இந்த முஸ்கி கிராஸ் சிக்கு, ரெண்டு பியூர் ஒயிட் பொறிச்சிருக்காங்க, நல்லாயிருக்கு பார்க்க, ஆக்டிவாக இருக்குது. அப்புறம் இவள் தான் நம்ம கருப்பன் பேர், ரொம்ப நாளாக எக் வைக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, நானும் வைக்கும்போது வைக்கிட்டான் அப்படின்னு விட்டுட்டேன். நம்ம கேஜில் ஒரு பெல்ஜியம் ஃபீமேல், ஒரு நார்மல் ஃபேன்டைல் ஃபீமேலோட சேர்ந்து இருக்குது எக் வைக்க போது. ஸோ இந்த ஃபீமேலுக்கு ஒரு மேல் ட்ரை பண்ணுறோம், ஆனால் கிடைக்கல, பட் நல்ல ஃபீமேல். அப்புறம் இது நம்ம கிங்கு, எக் வச்சுட்டாப்புல இவன் காவலுக்கு நின்றுட்டுருக்காப்புல. இந்த பேர் ரொம்ப பிடிச்ச பேர், நார்மல் பேர் தான், பட் நல்லா சிக்கெலாம் கொடுக்கும். இதில் அதோடய சிக்கு இருக்குது, இதுதான் அதோடய சிக்கு, நல்லா ஹெல்த்தியாக வச்சுருக்காப்புல. நம்ம கேஜில் பார்த்தீங்கன்னா நான் எந்த சிக்குனாலும் எடுத்து காட்டுறேன், நமக்கு வந்து இந்த அம்மை போடுற ப்ராப்ளம்ஸ் இருக்காது, ஏன்னா நம்ம வேக்சினேஷன் ப்ராப்பராக பண்ணிடுவோம். இப்போ அதை அந்த இடத்துல வச்சிடலாம். இதுதான் நம்ம அந்த கிங்கோ, நம்ம கிங்குன்னு சொல்லி கொடுத்தாப்புல நம்ம ஃபார்மில், நம்ம கேரளா ஃபார்ம்லேருந்து எக் வைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ எக் வச்சிச்சுன்னா அடுத்த கேஜ் அப்டேட்டில் தெரியும். ஸோ இப்போ நம்ம ஃபேண்டையில் ஏதோ சண்டை போட்டுட்ருக்கு என்னன்னு தெரியல. நியூவாக வந்தது எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம். இது நம்ம கேஜில் இருக்கக்கூடிய ரிங் முதினா, நல்லா பெர்ஃபெக்ட் மார்க்கிங் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் ஏமாற்றி அதோடய ஃபெதர்லாம் பிடுங்கி கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லவங்க. பட்டு நம்ம அது பிடிச்சதுனால அப்படி போட்டோம். இது அடுத்த எக்குக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பேர் டெயிலில் மட்டும் பிளாக் மார்க்கிங் இருக்கும், அதோடய சிக்ஸ் நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோடய கலர்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, பிளாக்கில் வந்து இது இருக்கும், ப்ளஸ் ஒயிட்டில், ஒயிட் வந்து டெயிலில் இருக்கும். ஒரு ஒரு மேல் அப்படி இருந்துச்சு, ஃபீமேல் வந்து அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் வந்து இது இருக்கும், ப்ளஸ் டெயில் வந்து பிளாக்காக இருந்தது. இந்த மாதிரி சிக் வந்துருந்துச்சு. இது எப்போதுமே இதே மாதிரி டைப் தான் சிக் பொறிக்கி. இது வந்து ரொம்ப நல்லா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த டைப்பில் வர சிக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். எப்போதும் வந்து பக்கத்தில் இருக்க யாராவது ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க, பட் இந்த டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுக்க வேணாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன், ஏன்னா அதோடய வேல்யூஸ் வந்து கொஞ்சம் தெரியணும் அப்படின்னு. இந்த ரெண்டு, ஆக்சுவலாக இந்த ரெண்டு பேர் தான் நம்ம பெல்லாசியாவோட ஃபஸ்ட்டு வாங்கின ரெண்டு பேர். இது வாங்கி கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு. ஒரு இப்போ தான் சிக்கு எடுத்திருக்காங்க ஃபஸ்ட்டு. அந்த சிக்கு நான் ஒன்று பியூர் ஒயிட்டும் ஒன்று சாக்லேட் கலர்லேயும் இருக்குது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நமக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கேஜோட அப்டேட்டு. ஸோ எல்லாருமே வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கேஜ் அப்டேட்டில் என்னென்ன புறாலாம் எக் வச்சுருக்கு, நம்ம என்னென்ன சிக்கெலாம் சேல் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தேங்க்ஸ்.